Hi friends. IPL match number 10. LSG versus SRH. Na LSG support pandren. Na SRH support pandren. The match enga nadakkudnu pathina Atil Bihari Vajpayee Ekana Cricket Stadium Lucknow la home ground. Engaloda home ground la. Engal home ground inga appo engalukku appo home ground la match nadakkum. Inga nadakkada? Varun thambi avasara padadhinga. ஐபிஎல் இந்த வருஷம் இருக்க 10 டீமும் ஒவ்வொரு டீமும் 7 மேட்ச் ஹோம் கிரவுண்ட்லயும் 7 மேட்ச் வெளியும் போய் விளையாடுவீங்க. அதனால உங்களுக்கும் உங்க டர்ன் வரும் வாய்ப்பு வரும், பயப்படாதீங்க. உங்க ஹோம் கிரவுண்ட்ல நீங்க சாதகமா பிச்ச மாத்தி ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நாங்க பிச்சாங்க ரெடி பண்ணல. ஐபிஎல்க்கு ஒரு கமிட்டி இருக்கு, அந்த அவங்க தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்க போய் விளையாடுவோம், எந்த கிரவுண்ட் கொடுத்தாலும் விளையாடுவோம், அவ்வளவுதான். ரைட்டா? இப்ப வந்து இந்த பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 140 ரன்ஸ். 140 கம்மி தானே? அப்ப 140 ஆமா கம்மி தான். அதாவது பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காது, பவுலருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காது, மாடரேட்டா இருக்கும். அதாவது இப்ப நடந்த 9 மேட்ச் வரைக்கும் பார்த்தா பேட்டிங் தான் ஃபேவரா இருந்துச்சு. இந்த ஒரு கிரவுண்ட் தான் பேட்டிங்கும் இல்லாம பவுலிங்கும் இல்லாம நடு நிலையா இருக்குன்றீங்க. ஆமா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அப்பனா ஒரு விறுவிறுப்பா மேட்ச் போகும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 14 மேட்ச் செகண்ட் பேட் பண்ணிருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதனால டாஸ் வந்து வின் பண்ணா பேட்டிங் எடுக்கலாம், ஃபீல்டிங் எடுக்கலாம் அப்படியே அந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. உங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் டெப்தா இருந்தா, பவுலிங் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்கலாம். நாங்க அஸ் அ கேப்டன், இப்ப நான் கேப்டன் வந்தா நான் தான் அடிப்பேன். ஏன்னா எங்களுக்கு பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே பேட்டிங் ஸ்ட்ராங் இருக்கா? இங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க டீம்ல. கண்டிப்பா புதுசா ஒரு ஆள் வராது இல்ல? யாரு? குவிண்டன் டிகாக். அவர் தான் நேதான் சார் டூர்ல வந்திருக்காரு. அவரே பேர் வந்துருச்சு முடிஞ்சிட்டாரு, ஸ்காட்ல இணைஞ்சிட்டாரு, இன்னைக்கு வச்சுல வளர்றாரு. அதனால எங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கு. என்னன்னு கேட்டா ஒரு பிரச்சனை அப்ப அவருக்கு அந்த சான்ஸ் கொடுக்கணும். அப்ப யாரு வெளிய எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆப்வியஸ்லி அஸ் அ கேப்டன் நானா இருந்தா கெயில் மேயர்ஸ டிராப் டவுன் பண்ணுவேன். ஏன்னா டீம் அவுட் இல்ல, ஒரு ஒன் டவுன் இறக்கிடுவோம். கேஎல்லும் குவிண்டன் டிகாக்கும் ஓபனிங் இறங்குவாங்க. கெயில் மேயர்ஸ் ஒன் டவுன், செகண்ட் டவுன் திபக் கூடா, தேர்ட் டவுன் நிக்கோலஸ் பரன். சோ இந்த 5 பேர்த்த நம்பி தான் நான் உறுதியா இருக்கேன். இவங்க 5ல 4 பேர் சைன் பண்ணா இருப்பதும் ஜெயிச்சிடும். ஆனா உங்க டீம் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஓபனிங் இறக்காம டிகாக்கையும் கெயில் மேயர்ஸ் ஓபனிங் இறக்கி அடுத்து கூடா நிக்கோலஸ் பரன், அதுக்கப்புறம் ராகுல் வந்தா உங்களுக்கு எங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொல்லுவோம். ஏன் அப்ப நான் சொல்றேன்னா, இப்ப வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடந்த டூர்ல டிகாக் கேஎல் மேயர்ஸ் அந்த பக்கம் ஒரு பக்கம் அடிக்க, டிகாக் மறுபக்கம் அடிக்க, அவர் அடிக்க இவரு பார்க்க, இவர் அடிக்க அவர் பக்கம் ஒரே இருந்தாச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஓபனிங் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா டிகாக்கும் அடிப்பாரு, கேஎல் மேயர்ஸும் அடிப்பாரு, உங்களுக்கு ஒரு ஹிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு நீங்க ராகுலையும் கேஎல் மேயர்ஸ் எடுத்தீங்கன்னா கேஎல் மேயர்ஸ் அடிப்பாரு, ராகுல் டிராப் ஆவார், கன்ஃபார்ம் விக்கெட் ஆகும். இப்போதைக்கு ஒரு இந்த மேட்ச் நடந்த மேட்ச்ல ஷைன் ஆகல, அதான் டிராப் ஆவார். அடுத்து நாங்க உம்ரான் மலிக் எடுத்ததுனால டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என் கருத்து என்னன்னா, கேஎல் ராகுல நீங்க ஒரு தேர்ட் டவுன் இல்லனா செகண்ட் டவுன் கூட இறக்குங்க. அப்படி இறக்குனீங்கன்னா நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேஎல் ராகுல அந்த டவுன்ல இறக்குங்க. இல்ல நாங்க எப்படியாவது விளையாடுவோம், நாங்க தோத்தாவே பாடலாம், ஒன் டவுன்ல ஓப்பனிங் எல்லாம் ஒன் டவுன்ல இறக்கி நீங்க ட்ரை பண்ணி எவ்வளவு ட்ரை பண்ணுங்க. ஆனா ஜெயிக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா எங்க பவுலர்ஸ் வெயிட்டா இருக்கு. இல்ல தம்பி, இந்த ஆப்ஷன் வந்து ஒன் டேக்கு சூட் ஆகும். ஏன்னா 2020 சூட் ஆகாது. ஏன்னா இருக்கிறது ஷார்டஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் த கேம் இருக்கு இல்லையா, அதனால அவர் வந்து ஓப்பனிங் தான் பெட்டரா இருக்கும். அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கேஎல் மேயர்ஸ் ஒன் டவுன் இறக்கிட்டு செகண்ட் ரன் கூட அப்புறம் நிக்கோலஸ் பரன் இப்படி வந்துருவாங்க. இப்ப ஒரே ஒரு அப்ப வட்டிக்கா உள்ள வராருல, அப்ப ஏற்கனவே இருந்த ஒருத்தர் வெளியே போவார், அது யாரு அப்படின்னு கேட்டா எங்களுக்கு அந்த சாய்ஸ் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தான். ஏன் அப்படின்னா கடைசி ரெண்டு மேட்ச் அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிக்கல, பவுலிங் போடல, அதனால அவரை எடுத்துட்டு டிகாக்க உள்ள கொண்டு வந்துருவோம். இது பேட்டிங் யூனிட்டை பத்தி. பவுலிங் பார்த்தா எங்களுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மார்க் உட் பர்பிள் கேப் ஹோல்டர் கரண்ட்ல இருக்கிற அவர் இருக்காரு, ஆவேசமா போடுற ஆவேஸ் கான் இருக்காரு, ரவி கிருஷ்ணா இருக்காரு,
இதையும் மீறி குணால் பாண்டியா ஸ்பின்னுக்கு இருக்காரு. ஸோ அதனால இந்த நாலு பேர்ல மூணு பேர் கிளிக் ஆனாவே ஜெயிச்சோம். குணால் பாண்டியானா ஹர்திக் பாண்டியாவோட பிரதர், அவரே தான் இந்த சிஎஸ்கே மேட்ச் நானும் பெரியிட்டு தான் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. அவரா ஒண்ணு சிறப்பா அமையல, அமையலதான். அவங்களை பார்த்தா அவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா ஒரு டீமாரலைஸ் ஆன மாதிரி இருக்கு. பேட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு யூனிட்டி இல்ல. ஆனா இப்ப இருக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா, என்ன ஏடியன் மார்க்கம் வரல. நாங்க கரெக்ட் நான் சொல்றேன், எங்க பேட்டிங் பத்தியும் அபிஷேக் சர்மா வச்சு வருவாரு. அபிஷேக் சர்மா வராரு எங்களுக்கு பேட்டிங் மீட்ல. சர்மாவா? சாரிமா, அவருக்கு எல்லாம் இங்க வேலையே இல்ல. ஃபர்ஸ்ட் நோஸ் கட்டார். அடுத்து ராகுல் திரிபாதி இருக்காரு. திரிபாதியா? அவர் பாப்போம், திருப்பதிக்கு போனாலும் போயிடுவாரு சாமி கும்பிடுறதுக்கு. ஏடியன் மார்க்கம் இந்த சவுத் ஆப்பிரிக்கா பிளைட்டை பிடிச்சி இங்க வராரு. வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாட்டு பிளேயர், அவர் இருக்காரு. பவுலிங்ல அசத்தலாம், அப்புறம் பேட்டிங்லயும் அசத்துவாரு. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நேரம் இல்ல, ஆல் டைம் பெஸ்ட். பாப்போம், லெட்ஸ் சீ டுடே. பவுலில சுந்தர் இருக்காரு, வேற யார் இருப்பா இருக்கா உங்களுக்கு? யாக்கரின் மன்னன், டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். டெத் ஓவர்ல எல்லா பேட்ஸ்மேனையும் அப்படியே இந்த மரண பீதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய எங்க அண்ணன் நட்ராஜன் அவர்கள் இருக்கின்றார். இருக்கிறார், பாப்பா. ஆனா அவர் ஆரம்பத்திலே அவர் பிரிச்சு எடுத்துட்டோம்னா அவர் டிமார்டலைஸ் ஆயிடுவாரு. அப்புறம் டெத் ஓவர்ஸ்ல அவர் என்ன முடிக்கல. அவர் ஆனார்னா வேகத்தின் வேகம், யார் தெரியுமா? அது உம்ரான் மாலிக். ஓ, அவர் சும்மாவே 155-152 போறாரு. அந்த வேகத்தை பண்ணா உங்க இதுல ஒரு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் எல்லாம் இருக்கீங்க உங்க டீம்ல, டக்கு போட்டு காலு உடஞ்சுன்னா அப்புறம் அடுத்த மேட்ச் பேட்டிங் பண்ண முடியாது. வேகத்திலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குப்பா, டைமிங் இம்பார்ட்டன்ட். அப்படியே ஒரு கட் அப்பர் கட் பண்ணா அது தேர்ட் மேல சிக்ஸ் போயிடும். இந்த சைடு ஊப்பர் கட் பண்ணுச்சுன்னா போயிடும். ஃபாஸ்ட் லைன் ஒரு டேஞ்சரஸ் ஒன்று இருக்கு, லைட்டா தொட்டாவே பால் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடும். ஸோ இவர் வந்து இது வரைக்கும் நிறைய அதிகமாக தான் ரன் கொடுத்துருக்காரு. அதனால எக்கனாமிக் பாலும் சொல்ல முடியாது, ரன்னை வாரி வாங்கியிருக்காரு. நாளைக்கு அது நடக்கும், ஏன்னா டிக்காக் இருக்காரு, கை மேல ரெண்டு பேர் இருக்காங்களா, பிரிச்சு எடுத்துருவாங்க. அதனால இப்ப யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டினா, தம்பி எங்க டீம் தான் ஜெயிக்கும். பர்சன்டேஜ் பார்த்தா 60-40, 60% எங்களுக்கு, 40% உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் இல்ல, ஏடம் மார்க்கம் ஒருத்தான் இருக்காரு. மிடில் ஆர்ஸ்ல பாத்தீங்கன்னா தூக்கி பிடிக்கிறது கிளாஸ்ன்னு இருக்காரு, அவர் தூக்கி போட்டா முடிச்சு ரெண்டே பேர் தான். ஆனா எங்களுக்கு 5 பேர் நம்பிருக்கு. சரிப்பா, எங்களுக்கு எங்களோட ஸ்ட்ரென்த், உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த். உங்க டீமு நீங்க பேசுறீங்க, எங்க டீமு நாங்க பேசுறோம். அதனால இப்ப ஒரு முடிவுக்கு வருவோம், யார் ஜெயிப்பான்னு பார்த்தா எங்க டீம் ஜெயிக்கும். பர்சன்டேஜ் எவ்வளவு கேட்டா 60% எங்களுக்கு, 40% உங்களுக்கு. அது எப்படி 40%? ஆமா, உங்களோட பேட்டிங் பவுலிங் அதெல்லாம் அனலைஸ் பண்ணித்தான் நான் அதை கொடுக்குறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பேட்டிங்கும் பவுலிங்கும் ஸ்ட்ரென்தா இருக்கு, உங்களோட எங்களுக்கு கம்பேர் பண்ண முடியும். சொல்லலாம் இருக்கு, முன்னாடி இருந்துச்சு, இருக்கு இருந்துச்சு. இப்ப எங்க பவுலர் எங்க டீம் வந்து உங்களை விக்கெட் எடுத்தா அப்ப ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இறங்கத்தான் செய்யும். அதனால இருந்துச்சுன்னு சொல்றத விட இருந்துச்சுன்னா சொல்ல முடிய இருக்குன்னு சொல்லக்கூடாது. இருக்குப்பா, இன்னைக்கு சாயந்தரம் 7:30 தெரிஞ்சிடும், நாங்க தான் ஜெயிக்க போறோம். அதை தம்பி நீங்களும் சேர்ந்து பாருங்க, உங்க டீமோட சேர்ந்து பாருங்க, நாங்க எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. அதான் பார்ப்போம், எங்க டீம் பவுலிங்ல உம்ரான் மலிக் வேகத்துல, உம்ரான் மலிக் வேகத்துல போட, எங்க நடராஜன் யாக்கர் போட, அதை பாத்துட்டு மாறு அடுத்த பேட்டிங்ல எங்க ஐடன் மார்க்கம் தூக்கி சிக்ஸ் அடிக்க, ஒரே கூத்தா இருக்கும் எங்க டீம்ல. பாக்கத்தானே போறோம், அது உங்க டீ கார்டு போட்டாங்க. தம்பி ஓவரா பேசுறாப்ல, மேட்ச்ல தான் தெரியும் பேச்சு முக்கியமா, பேட்டிங் பீச் முக்கியமா அப்படின்னு. மதுரைக்காரனுக்கு விரல பீச் கத்தி அடிவா மாதிரி எங்க டீம் ஆக போகுது. பாப்போம், அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க. அதுக்கு அந்த காமெடி ஆடமே நாங்க வாழை பார்த்து வச்சு கதையை மூட மாட்டோம், ஒரு போதும் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நாங்க இம்பாக்ட் பேர்ல ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு, புவனேஸ்வர் குமாரை கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியால இருக்கும். இம்பாக்ட் பிளேயர்ல யார் வேணா கொண்டு வரப்பா, உங்களுக்கு 15 பேர் இருக்கிறாங்களா, 15 பேர் உள்ள இருக்கேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு அந்த 11 பேர் உள்ள இருந்தா போதும், நாங்க அடிச்சா காலி கேள் மேஸ் மட்டும் வச்சுக்கேன்னு பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் வரை உம்ரான் மலிக் கொடுத்து கேள் மேஸ் அடிபட்டு உள்ள உட்கார வைக்கிறோம் இல்லையா பாருங்க.
உருட்டெல்லாம் வேணாப்பா, 7:30 மணிக்கு தெரிஞ்சிருந்தா யாரு செய்ய போறாங்க அப்படின்னு. மக்களே நீங்க சாச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, மேட்ச் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றேன் எத்தனை பர்சன்ட், நம்ம 60 நம்மள 60 ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்க ஒரு 55 அவங்க ஒரு 45 அப்படி வச்சுக்குவோம், பாத்துருவோம். ரொம்பவும் போகலாம், ரொம்ப கம்மியா போகலாம், நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம ஜெயிப்பாங்க. ஏன்னா எழுதின மக்கள் வராரு, என்டிஎச் கிளாசன் அவரு வராரு, எழுதின மக்கள் வராரு, ரெண்டு பேரும் வரனால நமக்கு ஒரு புது நம்பிக்கை இருக்கு. ஏழை மக்கள் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் பண்ணா உம்ரான் மலிக்கை கொண்டு வரலாம், நட்ராஜன் நல்ல நல்ல ஒரு ஓவர் பொசிஷன்ல, டெத் ஓவர்லயும் பவர் பிளேயர் நல்ல பொசிஷன்ல கொண்டு வந்தா நம்ம வின் பண்ண கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு. வாஷிங்டன் ஸ்பின் வாய்ப்பு நல்லா கொண்டு வந்தா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஜெயிக்க. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் 55-45%. ஓகே, நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நம்ம ஜெயிச்சு காட்டுவோம்.